மேஷராசி அன்பர்களே, அனுபவ அறிவு கூடுதலாகும், அங்கீகாரம் கிடைக்கும், உறவில் ஏற்பட்ட விரிசல் உங்கள் முயற்சியால் மறையும், பேச்சில் அறிவாற்றல் வெளிப்பட்டு பாராட்டு வரும். ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் குடும்பத்தினர் அதிக செல்லம் கொடுப்பார்கள், வீட்டு வசதிகளை பெருக்கிக் கொள்ள முன்வருவீர்கள், தனிமை காரணமாக இருந்து வந்த வெறுப்பு தீரும். மிதுன ராசி அன்பர்களே, குழந்தைகளின் பக்குவமான செயலால் மகிழ்ச்சி ஏற்படும், பிள்ளைகளின் ஆரோக்கியம் பற்றிய சங்கடம் குறையும், மனம் போனபடி நடப்போரின் நட்பை விலக்கவும். கடகராசி அன்பர்களே, குடும்பத்திற்கு சொந்தமான மனையை மீண்டும் அடைவீர்கள், மனக்குழப்பங்கள் நீங்கும், கலையார்வம் அதிகரிக்கும், அலுவலகத்தில் நீங்கள் பயந்த தொல்லைகள் ஏற்படாது. சிம்மராசி அன்பர்களே, வேலை தேடுவோருக்கு நல்ல வாய்ப்புகள் கூடிவரும், செயல் ஒன்றில் உறவினர் பக்கபலமாக இருந்து உதவுவார்கள், மனசாட்சி இடிக்கும் செயலை செய்ய வேண்டாம். கன்னிராசி அன்பர்களே, சட்டவிரோத செயல் செய்யும் நபரிடமிருந்து விலகுங்கள், கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்கள், மற்றவருக்காக கையெழுத்திடுவதை தவிர்த்திடுங்கள். துலாராசி அன்பர்களே, பெற்றோர் உடன் பிறந்தோருடன் உறவு சுமூகமாக இருக்கும், சிலருக்கு திருமணம் கைகூடும், தந்தையின் அன்பு கிடைக்கும், பணியிடத்தில் உங்கள் நிலைமையில் வளர்ச்சி காண்பீர்கள். விருச்சிகராசி அன்பர்களே, உயர்கல்வி பற்றிய அனுபவசாலியின் ஆலோசனை பெறுவீர்கள், தன்னம்பிக்கை அதிகரிக்கும், குடும்ப தலைமுறை வளரும், குடும்பத்தினர் மீது பாசம் கொள்வீர்கள், கெடு பலன்கள் குறையும். தனுசுராசி அன்பர்களே, அழகுணர்ச்சி அதிகரிக்கும், தடை நீங்கி நன்மைகள் உண்டாகும், ஆசிரியர்களுக்கு மதிப்பு உயரும், பண வரவு பற்றிய முயற்சி கூடும், உடன் பணிபுரிபவர்களால் சிறு சங்கடம் ஏற்பட்டு விலகும். மகர ராசி அன்பர்களே, குழந்தைகளிடையே உங்களின் முக்கியத்துவம் அதிகரிக்கும், சுறுசுறுப்பாக செயல்பட்டு பணிகளை முடிப்பீர்கள், எதிரிகளால் இருந்து வந்த பிரச்சினை இப்போது தீரும். கும்பராசி அன்பர்களே, அலுவலகத்தில் உங்களுக்கு திடீரென்று செல்வாக்கு கூடும், தம்பதிகளுக்குள் இருந்து வந்த மனக்கசப்புகள் அனைத்தும் தீரும், ஆதாயம் பெறுவீர்கள், பெண்கள் கவனமாக செயல்படுங்கள். மீனராசி அன்பர்களே, எதிர்பாராத உதவி கிடைக்கும், நண்பர்களால் ஆதாயம் உண்டு, ஆரோக்கியமும் வெற்றியும் உண்டு, புறக்கணித்தவர் மதிப்பெர், செயல் பேச்சு போன்றவற்றில் நிதானம் தேவை, தெளிவு உண்டாகும்.